ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி வெங்காய சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கடலைப்பருப்பு, ஒரு இணுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பும் கருவேப்பிள்ளையும் தனியாக பொரித்து நம்ம எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது தனியாக வச்சுக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா இந்த சட்னிக்கு காரமாக சுருக்குன்னு இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்குவோம். 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அதையும் இப்போயே போட்டுடலாம். இந்த பூண்டும் காஞ்ச மிளகாயும் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதை அதில் போட்டுக்கலாம். இதுலேயும் இந்த காஞ்ச மிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துட்டோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம சட்னி அரைக்கும் போது நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். பாருங்க, இப்போ வதக்கி வச்சது எல்லாமே போட்டேன். இப்போ இதில் தக்காளி வெங்காயம்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதில் ஊற்றிக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை என்ன பண்ணுவோம், ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா அரைச்சாச்சு சட்னி. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த 1/2 ஸ்பூனோட கம்மியாக கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த 1/2 ஸ்பூனோட கம்மியாக உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். ஒரு இணுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதுக்கு நல்லா சுட சுட தோசை ஒன்று சுட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தக்காளி சட்னி ஒன்று வச்சுக்குவோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும் அருமையான சட்னி. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.